ஏண்டி அவத்தான் அங்கே போயிட்டாலும் அந்த துணியெல்லாம் துவைச்சு போடக்கூடாதா? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தானே கறிங்க, அந்த வேலையை செய்யக்கூடாதா? அவத்தான் அங்கே போயிட்டாங்க. உக்காண்ண செல்லு வச்சுனே இரு, அந்த பையன் போய் மண்ணில் வேலையாடுன்னு கிடக்குது. செல்லை பார்த்துனா சிரிச்சுன்னு இடிச்சுன்னு உக்காண்ணு. விசேஷம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது, இவ போய் அங்க பாடு தூங்கிட்டு இருக்காங்க. இவ துணியெல்லாம் நான் துவைச்சு போட்டு இருக்கிறதா? இந்த கிளவிக்கு ஏமாலியா தான் கண்ணு. ஆமாம், பெட்ஷீட் நான் துவைச்சு போட்டேன், சும்மா இருந்தால் அப்படி தான் சொல்லுவாங்க. எது சும்மா இருக்கணா? காலையில் எழுந்திரிச்சு 3 ட்ரம் தண்ணி பிடிச்சிட்டு அவங்க வாசலையும் சேர்த்து கூட்டிட்டு இத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு செஞ்சுட்டு இன்னும் அவங்க துணியை துவைச்சு போடணுமா? நான் என்ன நாளாக ஊருக்கு போனேன், என் துணியெல்லாம் துவைச்சு போடுறாங்களா இல்லை என் வாசலை தான் கூட்டி விடுறாங்களா? அவள் போய் அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்க, அதெல்லாம் தெரியாது இவங்களுக்கு. நானாத்தான் இவங்களுக்கெல்லாம் இலக்காரம். இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான். என் போகிறவ துவைச்சு போட்டு போகக்கூடாதா? வேணும்னு எடுத்து வச்சுட்டு போகிறது யார் பார்த்தா? அவளை துவையன்னு கூட சொல்லிட்டு போயிருந்துருப்பா. வரட்டு, இன்னைக்கு கழுத்து அப்படி திருப்பி விடுறேன். ஏய் போடி, உங்களுக்கு சும்மா வாரத்துக்கு 2 சண்டை வந்துடுது. எது வாரத்துக்கு 2 சண்டை வர்றதா? சண்டை உருவாக்குறவரே அவ தான். நான் சண்டையே வேணாம்னு கம்முனு தான் இருந்தேன். இன்னைக்கு வறுட்டு ஒரு கை பாத்திரலான்னு தான் இருக்கேன். அந்த குச்சி கையை அப்படி திருப்பி விடுறப்பாரு. இன்னைக்கு வரட்டு வரட்டு, இன்னைக்கு துணி துவைக்கிறதான் துணி. இன்னைக்கு அவளை துவைக்கிறேன்னு உங்களை அத்தாங்க திட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்காங்கம்மா. நீங்க வந்து 2 நாளா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க திட்டிட்டு இருக்காங்கம்மா. அம்மா உங்க துணியை அவங்களே துவைக்கிறேன்னு திட்டிட்டு இருக்காங்கம்மா. அதுவும் இல்லாம நீங்க அங்க போனீங்கன்னா கையை காலை உடைச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்கம்மா. அம்மா இன்னும் உங்களை என்னென்னமோ திட்டினாங்கம்மா. அது நான் ஒளிஞ்சிருந்து கேட்டதுனால எனக்கு கொஞ்சம் தான் கேட்டுச்சு. கை காலெல்லாம் உடைச்சிருவாளாம்மா அவளை, எந்திரிச்சு வாப்பலாம். ஐய அத்தை நல்லா மாட்டினாங்க. ஐயோ, இவன் இவ்வளோ வேகமாக வரா? இந்த குட்டிச்சாத்தை ஏதாவது போட்டு விட்ருப்பாளோ, அந்த பல்ட்டி அடிச்சிட வேண்டியதுதான். எப்படியவ? என்ன நீ வந்துட்டீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சா? இன்னும் ஏதாவது இருந்தால் கூட செஞ்சுட்டு வரதானே நீ? அவங்களுக்கு அவள் யார் இருக்கா செய்யறதுக்கெல்லாம் நீங்கள் தானே. இங்கெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைடா சும்மா தான் வந்தேன். என்ன இப்படி நடிக்கிறாங்க?